அவர் ஃபர்ஸ்ட் மாதம் தான் டியூட்டிக்கு வந்தார். மாதம் ஆனால் ஒரு 15-20 வாங்கிக்கிங்க என்ன, மற்ற டெய்லி செலவுக்கு எல்லாமே என்னுடைய பணமே அவர் கையில் தான் இருக்கும். அப்புறம் அவர் மனைவிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதெல்லாம் சில விஷயங்கள் ஃபோனில் பின்னாடி இருந்து பார்த்தேன். இந்த 1 லட்சத்தை வீட்டில் கொடுங்கன்னு கொடுத்தேன் ஃபர்ஸ்ட் மந்தே. அது இல்லாமல் அந்த மாதமும் சம்பளமும் போட்டேன். நீங்கள் இந்த 1 லட்சத்தை கணக்கில் வச்சுக்காதீங்க, அது தனி. இது போல் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் நீங்கள் எனக்கு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நான் உங்களுக்கு உண்மையாக இருப்பேன். சம்பளத்தை எப்போ போல் நீங்கள் ஆஃபீஸில் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபர்ஸ்ட் மந்த்லி இது எங்களுக்குள்ளே நடந்த விஷயம். பெரிய விஷயம் சார் நீங்கள் சொல்கிறீங்க. லாஸ்ட் மந்த் சேலரின்ட்டு ஒன்று நீங்களும் திங்க் பண்ண முடியாத ஒரு பிக் அமௌண்ட். அது அமௌண்ட் சொல்லல, ஆனால் ஒரு பிக் அமௌண்ட் திங்க் பண்ண முடியாத அளவு அமௌண்ட் கடமையும் கரெக்டா அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க போது அதை வந்து நம்ம நல்லா இருக்கணும் ஒருத்தர் எப்படி வச்சுக்கணும்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுங்கிறத தீர்த்தாதான் அவங்க நமக்கு உழைப்பாங்க. அவங்களும் ஒரு டென்ஷனா நம்ம வச்சுக்கிட்டு இருந்தா அவங்க எப்படி நமக்கு வேலை பார்ப்பாங்க. இதுதான் விஷயம். இது நல்ல பிசினஸ் மேலே எல்லாருக்கும் இது இருக்கும். சில பேரெல்லாம் விடவே மாட்டாங்க, எதை செஞ்சும் வச்சுக்குவாங்க. அதனால தான் ஃபாரினில் எப்போவுமே 2 ஹாலிடே கொடுத்தது, 8 ஹவர் டியூட்டி கொடுத்தது, ஒரு சினிமா டிக்கெட் கொடுத்துருவாங்க. ஃபர்னிச்சர் சஞ்சி வசூ ஒரு தடவை மாற்றி கொடுப்பாங்க வீட்டுக்கு. அந்த தோழாளி போகக்கூடாது வெளியே. பெரிய கம்பெனிகள்லாம் அப்படி தான் வச்சுக்குவாங்க. இதெல்லாம் நான் ஆல்மா பண்ணியிருக்கேன். சேலரின்றது சேலரி நாங்கள் எதிர்பார்க்கவே மாட்டோம். அவர் இஷ்டத்துக்கு காசு தருவார். அது இல்லாமல் இப்போ வீட்டில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் ஒன்று நடக்குது, ஒரு ஏதோ ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா A to Z செலவு எல்லாமே எடுத்துப்பார். அது ஃபங்க்ஷனோட மெயின் செலவே சாப்பாடு தான். ஸோ அது சார் பண்ணி கொடுத்துருவாரு. அதுக்கு மீறி என்னென்ன ட்ரெஸ்ஸஸ், இந்த ஜுவல்ஸ் என்ன பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணி கொடுத்துருவாரு. ஸோ நம்மளுக்கு எங்கேயுமே ஒரு எங்கேயும் யாருக்கிட்டே போய் நிற்க வேண்டியதே இருக்காது. என்ன எழுப்புறாங்க என்னாச்சு அப்படின்னு. இந்த பையன் தண்ணி அடிச்சிருக்கான் சார், யாரு இன்னைக்குதாங்க ஆக்டிவ் டிரைவராக வந்தானே. சார் அவனுக்கு ஒரு 10,000 ஃபைன் கட்டிட்டேன். கட்டிட்டு அவத்துல இறக்கி விட்டு போகணும் எதிர்பார்த்தாங்க. இவர் வண்டி எடுத்தாரு, அவனை வண்டியில் ஏற்றுங்க சார்ன்னு. இங்கே வந்து வீட்டு வாசல் வந்து நின்னோம் சார், பையன் கேட்டில் நிற்கிறான் சார், அப்படியே அமுச்சிட்டுமா அப்படின்னு. நான் சார் என்னத்துக்கு அமிச்சான், எங்கே போவான், அவன் தப்பு பண்ணிட்டான்னு தெரியாமல் கூப்பிட்டு உள்ள படுக்க வைங்கன்ட்டு இவரே பாய் எடுத்து குத்து அவனை படுக்க வச்சு மறுநாள் காலையில் நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன், சரி அவ்வளோ அமுச்சிட்டு இருப்பாருன்ட்டு வந்து பார்த்தா காற்று வச்சுட்டு இருக்கான் பையன். சார் என்ன சார் அப்படின்னு, பாவமா சார் எங்கே போவான், விடுங்க அப்படியே வேலைக்கு சேர்த்தோம் அப்படின்ட்டு அவனுக்கு 10,000 பையன் பண்ணான்னு கேளுங்க. சொன்னா நைட்டெல்லாம் உங்களை நினச்சி அழுதேன் அப்படின்னு நம்பிட்டு மறுபடியும் வேலை கொடுத்துட்டேன். 1,000 ரூபா கொடுத்து சாப்பாடு வாங்கிட்டு வரானே, போயிட்டு ஒரு கோட்டர் அடிச்சுட்டு அவருக்கு ஒரு பார்சல் ஒன்று வாங்கிட்டு, எனக்கு மீன் ஃப்ரை மட்டும் வாங்கிட்டு, அவருக்கு மட்டன் சுக்கு ஆம்லேட்லாம் சேர்த்து வாங்கிட்டு, எனக்கு கொண்டாந்து இந்த டேபிள் உள்ளே வச்சுட்டு அவர் வெளியில் உட்காந்து சாப்பிட்றாரு. ஏடா வாயில் ஸ்மெல் வருதுன்ட்டு நான் போகிறேன். டே கணக்குங்கடா 1,000 ரூபா கொடுத்தேன்னு கேட்டேன். சொல்கிறான், சார் இந்த கரிசூர்னை ஊரில் பார்த்ததே இல்லை, அதனால் ஒரு குவாட்டர் அடித்து சாப்பிட்டா நல்லாயிருக்குமேன்னு சாப்பிட்டேன் அப்படிங்கிறான் இவனுக்கு. அந்த அதுக்கு தான் நான் இந்த தமிழ் இளைஞர்களை நான் நைட்டு உனக்கு 10,000 ரூபா கட்டி உனக்கு கூட்டிகிட்டு வந்தேன், மறுபடியும் டியூட்டி வைக்கிறேன், ஆனால் தொடர்ந்து அந்த தப்பம் பண்ணிக்கிட்டே இருந்தான். அப்புறம் அனுப்பிட்டேன். நான் இப்போ சாரோட மேனேஜராக இருக்கேன். ஆக்சுவலாக என்னோடய ப்ரொஃபஷனலே வேற ஒரு விஷயமா சாருக்கு வந்தேன். அவரோட அந்த குட் வைப் வந்து இழுத்து அவர் கூடவே இப்போ ஃபுல்லாக இருக்கிற மாதிரி. சவேரால 18 ஆண்டுகளுடைய ட்ரைனரு, நம்ம காஜாகவன்லேருந்து, நம்ம அருண் பாண்டியன் சார்லேருந்து, இது அருண் விஜய்லேருந்து, மினிஸ்டர் விஜய் ஆண்டனியிலேருந்து ஒரு ட்ரைனரு, மினிஸ்டர் மா சுப்பிரமணிய சாருக்கு இவர் தான் ட்ரைனரு. என்னையும் கொஞ்சம் ட்ரெயின் பண்ண தான் வந்தார். அதுக்கப்புறம் அவர் சொல்லிட்டோம். அவரோட அந்த பேச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல லைஃப் இவர் கூட இருந்தா அப்படின்னு தெரியுது. அது இல்லாமல் அவரோட ஹெல்பிங் மைண்ட் பயங்கரமாக இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு இவருக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டு போனாங்க, ஒரு பழைய ஸ்டாஃப் ஒருத்தங்க ஃபோன் பண்ணி அழுகுறாங்க, இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறேன் இப்போன்ட்டு. இவர் வண்டலூரில் ஒரு வீடு இருக்குது, ஃபேமிலியோட வான்னு சொல்லி அந்த வீட்லேயே தங்க வச்சு, இப்போ அங்கேயே அவங்கள தங்க வச்சு இப்போ ஒர்க்கில் சேர்த்துட்டு அவங்க ஃபேமிலி ஃபுல்லாக இவர் தான் பார்த்துட்டுருக்காரு. ஸோ அதெல்லாம் நான் கூட இருந்து ஒரு 1 ஹவர் தான் கூட இருந்தேன். இது எல்லாத்தையும் பார்த்தேன். சார் கிட்டே கேட்டேன், சார் நீங்கள் இவ்வளோ இதுவாக இருக்கீங்களே சார், நீங்கள் கூட வாங்கம்மா சார், என் கூட இருங்க, உங்கள் லைஃபும் நல்லாயிருக்குன்னு. எப்போ அந்த வார்த்தை சொன்னாரோ அவ்வளோதான், அவர் கூடவே செட்டில் ஆகிட்டேன். நானும் லண்டனில் ட்ரெஸ்ஸை வச்சுட்டு வந்திருக்கிறேன், மறுபடியும் அங்கே வருவோம்னு இஸ்டாமில் நான். ஓகே, என் கிண்டி பேட்டில் என் தொழிலாளிகளும் ஏசியில் படுக்கணுன்னு, ஏன்னா நான் அடுப்பில் நின்று இடத்துல நினைக்கிறேன்னு ஏசியில் தான் என் தொழிலாளிங்க படுக்கிறாங்க. எல்லாருக்கும் ஏசியில் தான் படுக்க சொல்லுவேன். இப்போ கூட என் ரூமில் ஸ்டாப்புங்க தங்கியிருக்கோம்லாம் ஏசி போடுங்க, இன்னும் படுக்கிற வசதி விசாலமாக இருக்கணும் அவங்களுக்கு. இதை நான் விரும்புவேன், ஏன்னா அந்த கஷ்டத்தை நம்ம அனுபவிச்சேன். நான் கஷ்டப்படும் போதெல்லாம் இப்போ பிறர் மாதிரி இப்படி கஞ்சத்தனமாக இருந்து தான் வாழ்க்கையில் முன்னுக்கு ஒன்றுன்னு நினைக்கல. நம்ம இந்த தவறை நாளைக்கு செஞ்சிடக்கூடாது. நான் தொழிலாளியாக இருந்து பாதிக்கப்படும் போதெல்லாம் நாம் முதலாளியாகும் போது இந்த தவறை நம்ம அடுத்தவங்களுக்கு செய்யக்கூடாது, இப்படி பிழைக்கக்கூடாது.